எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு அருமையான சங்கரா மீன் குழம்பு எப்படி ட்ரெடிஷ்னலாக பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு மண்சட்டி வச்சுருக்கேன், இல்லைன்னா பேசிக்கான பாத்திரம் வைக்கல. நீங்கள் இப்போ பாருங்கள், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கோகோனட் ஆயில் விட்டுருக்கேன். எனி குக்கிங் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஹீட் ஆகிடுச்சு, நல்லா ஸ்லோ பண்ணிவிடுங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் வந்து கம்மியாக தான் போடணும், நிறைய போடாதீங்க. இப்போ அது நல்லா பொரியட்டும். இந்த வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு, நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வரணும். இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் கறி லீவ்ஸ் போடலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் நறுக்கினது வந்து ஒரு 150 கிராம் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம கொஞ்சம் சால்ட் போடுவோம். கொஞ்சம் சால்ட் போட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்கு. இதோட நம்ம வந்து பூண்டு, இந்த நீல வாக்கில் கட் பண்ண பூண்டு வந்து நான் வந்து ஒரு பெரிய பூண்டு 8 பல் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இருக்கேன் நான். இப்போ இதில் கொஞ்சம் இஞ்சி, 1 இஞ்சி நீல வாக்கில் கட் பண்ணது, 3 பச்சை மிளகாய், எல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கி வர்ற வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த ஃபிஷ் கறிக்கு கொஞ்சோண்டு தேங்காய் அரைக்கணும் நம்ம. இது பாருங்கள், இவ்வளோ தேங்காய். இது வந்து நான் கட் பண்ணிவிட்டு வெயிட் போட்டால் 50 கிராம் இருக்கும். தேங்காய் கம்மியாக தான் போடணும், அப்போ தான் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கறி லீவ்ஸ், இந்த வெங்காயம் பாருங்கள், சின்ன வெங்காயம் 7-8 வெங்காயம் குட்டியாக இருக்கிறதுனால பெருசாக இருந்தால் கட் பண்ணி போடுங்க, இல்லைன்னா அரையாது. இதையும் போட்டுருங்க. இப்போ இதில் நம்ம வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் நான் 1 ஸ்பூன் போடுறேன். கலரும் கிடைக்கும், காரம் கம்மியாக இருக்கும். இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நான் வந்து 10 நிமிஷமாக வதக்கிட்டு இருக்கேன். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிடும், அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 மினிட்ஸ் வதக்கினேன். இப்போ நம்ம வந்து ஒரு 100 கிராம் தக்காளி நல்லா மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துட்டு வந்து இதில் போட்டுங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் வதங்கணும். இப்போ இந்த தக்காளி போட்டு நான் வந்து ஒரு 3-4 மினிட்ஸ் வதக்கிட்டு இருக்கேன். இதுவும் மீடியம் ஃப்ளேம் தான். நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது, நடுவில் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம இதில் வந்து மசாலா போடலாம். இதில் நான் வந்து குழம்புளி யூஸ் பண்ண போகிறேன். இது பாருங்கள், கேரளா புளின்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் வந்து ஒரு 2 புளி எடுத்திருக்கேன். இது என்ன பண்ணணும்னா, நீங்கள் நல்லா வார்ம் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிடணும். இது வாஷ் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் ஊற போட்டேன். பிச்சு பிச்சு இதை இந்த மாதிரி புளி வந்து இந்த மாதிரி பிச்சு பிச்சு எடுத்துடலாம். எடுத்துட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி நசக்கணும். இந்த மாதிரி நசக்கிட்டு இந்த புளி அதில் போட்டுக்கலாம். இது ஊற உங்களுக்கு வந்து புளி வரும். இப்போ சப்போஸ் இது போட்டுட்டு புளி கம்மியாயிடுச்சுன்னா, ஒரு கொஞ்சோண்டு புளி, ஒரு பாதி புளி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி நீங்கள் அதில் போட்டால் போதும், அந்த புளி ஊறிடும். இதுவே நல்ல புளி இருக்கும். இப்போ இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மசாலா போடலாம். ஏற்கனவே தேங்காயில் வந்து நான் 1 ஸ்பூனு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன், அது காரம் கம்மியாக இருக்கும். மறுபடியும் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இதில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணலாம். கிரேவி நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் விடலாம். மீன் வந்து 1/4 கிலோ மீன் இருக்குது.
நல்லா கொதி பாருங்க, நல்லா கொதி வந்துருச்சு. இந்த புளி புளி தண்ணி நம்ம அந்த மிளகாத்தூள்லாம் போட்டோம் இல்லையா, தண்ணி விட்டுருக்கோம். இப்போ நான் அதில் வந்து இந்த தேங்காய் அரைச்சிட்டு வந்தது அதையும் விட்டுருலாம். நான் விட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மசாலா புளி தண்ணி இதெல்லாம் பார்த்துக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் உப்பு இருக்கான்னு பார்க்கலாம். உப்பு ரொம்பவே கம்மியாக இருக்குது, நம்ம உப்பு போட்டுக்கலாம். புளி அந்த புளியே நல்ல புளிங்க, நல்ல புளி இருக்குது. இப்போ நல்லா கொதி வரட்டும். இந்த மசாலாலாம் போட்டு நான் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அந்த இந்த கிரேவி வந்து கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ நம்ம இதில் மீன் போடலாம். ஏன்னா மீன் வந்து சங்கரா மீன் வந்து ரொம்ப நேரம் இருக்காது, உடஞ்சி போயிடும். அதனால் நம்ம மீடியமாக தான் வேக வைக்கணும். அது பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி நான் ஒரு 5 ml வினிகர் விட்டு தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன். மீன் போடலாம். இந்த மாதிரி புழிஞ்சு புழிஞ்சு அந்த குழம்புல போடுங்க. எல்லா மீனும் போட்டுட்டேன் நான். நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு புழிஞ்சு மீனெல்லாம் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி இது பண்ணி மூவ் பண்ணி விட்டேன். இப்போ வந்து இது நல்லா இந்த மீன் வேகணும். இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு, ஃபுல் ஃப்ளேம் வேண்டாம், நல்லா கொதிக்குது இல்லையா. இப்போ நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம், நல்லா வேகட்டும். இந்த மீனை போட்டு கரெக்டாக 5 நிமிஷம் ஆறுது, 5 to 6 minutes மேலே வேகவே கூடாது, ஏன்னா உடஞ்சிரும். இது பாருங்கள் அதுவே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது எடுக்கும்போதே உங்களுக்கு வந்து இது பாருங்கள் நல்லா தெரியுது, மீன் வெந்துருச்சு. 5 to 5 minutes, நான் 6 நிமிஷம் வச்சுருக்கேன் நான். இப்போ இந்த கிரேவி எல்லாம் கரெக்டாக ஆயிடுச்சு. இதில் நான் தனியாத்தூள்லாம் போடல. இந்த மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு இது இறக்கிடுறேன் நான். பாருங்கள் நான் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பேன் வச்சு அதில் 1 teaspoon எண்ணெய் விட்டுருக்கேன், கோகனட் ஆயில், இந்த சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது. நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். குழம்புலேயும் நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், அது இல்லைன்னா நீங்கள் சின்ன பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குழம்புலி இல்லைன்னா நார்மல் புளி தண்ணி கூட நம்ம ஊற்றி இந்த குழம்பு செய்யலாம். குழம்பு இன்னும் உங்களுக்கு வந்து நல்ல கிரேவியாக இன்னும் திக்காக வேணும்னா கொஞ்சம் திக்கு ஆனதுக்கு அப்புறம் மீனை போடணும். மீனை போட்டு நீங்கள் வத்த விடக்கூடாது. இந்த சங்கரா மீன் மட்டும் உடஞ்சிடும். கரெக்டாக நம்ம வேக வைக்கணும். அதை நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரணும். இது லைட்டாக ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு, நல்லா ஸ்லோ பண்ணிட்டேன். நான் இந்த மீன் குழம்புல மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன். 1/4 teaspoon மஞ்சத்தூள் இதிலே போடுறேன் நான். நீங்கள் குழம்புல கூட போட்டுக்கலாம். நீங்கள் 1/4 teaspoon சோம்புத்தூள், 1/4 teaspoon பெப்பர் தூள். ஆல்ரெடி காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், அதனால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கறி மீன்ஸ் அவ்வளோதான். நல்லா ஸ்லோவில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே அந்த மீன் குழம்பு மேலே கார்னிஷ் பண்ணலாம். பாருங்க இந்த தாலி பப்பியே. நீ வெங்காயம் தாளிக்க முடியல, வெங்காயம் இல்லை அந்த மாதிரின்னா கூட நீங்கள் கடுகு தாளிச்சிக்கலாம். பாருங்கள் சூப்பரான சங்கரா மீன் குழம்பு. ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணியிருக்கேன் நான். இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.